பேரிச்சைம்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகளை பற்றி நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துடலாம். ரத்தம் அதிகரிக்கிறதுக்கும் உடலில் சத்து கிடைக்கிறதுக்கும் நிறைய பேர் பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவாங்க. இப்படிப்பட்ட பேரிச்சம்பழத்தை நம்ம அளவோடு தான் சாப்பிடணும். அளவுக்கு மீறி சாப்பிட்டோம் அப்படின்னா அது நிச்சயமாக நமக்கு நிறைய விதமான தீமைகளை தான் ஏற்படுத்தும், நிறைய விதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். அளவுக்கு மிஞ்சினா அமுதமும் நஞ்சுன்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஸோ அதனால பேரிச்சம்பழத்தை அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது. பேரிச்சம்பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. வைட்டமின் ஏ, வைட்டமின் B1, வைட்டமின் B2, வைட்டமின் B3, வைட்டமின் C, இன்னும் நிறைய விதமான சத்துக்கள் இருக்கு. முக்கியமாக சொல்லணும்னா நார் சத்து 6.7 மில்லிகிராம் அளவிற்கு இருக்கு, துத்தநாகம் 0.44 மில்லிகிராம் அளவிற்கு இருக்கு, மேங்கனீஸ் 54 மில்லிகிராம் அளவிற்கு இருக்கு, பாஸ்பரஸ் 62 மில்லிகிராம் அளவிற்கு இருக்கு, கொழுப்புகள் 0.15 மில்லிகிராம் அளவிற்கு இருக்கு, கார்போஹைட்ரேட்டுகள் 75 கிராம் அளவிற்கு இருக்கு, புரதம் 1.81 கிராம் அளவிற்கு இருக்கு, இரும்பு சத்து 0.9 மில்லிகிராம் அளவிற்கு இருக்கு, கால்சியம் 64 மில்லிகிராம் அளவிற்கு இருக்கு, சோடியம் 1 மில்லிகிராம் அளவிற்கு இருக்கு. நம்ம சாப்பிடக்கூடிய 100 கிராம் அளவிலான பேரிச்சம்பழத்துல நம்ம சொன்ன இந்த சத்துக்கள் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுல வந்து வீக்கம் ஏற்படும். அதாவது பேரிச்சம்பழத்தை அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா வயிற்றுல வீக்கம் ஏற்படும். என்ன ரீசன்னா பேரிச்சம்பழத்துல நார் சத்து அதிகமா இருக்குது. நம்ம அதிகமா வந்து நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை ரொம்ப அளவுக்கு மீறி சாப்பிட்டோம் அப்படின்னா உடல்ல வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்கும், வயிற்று மந்தம் இது போல பிரச்சனைகள் வந்து உண்டாக்கும். ஸோ அது மாதிரி வயிற்றுல வீக்கத்தையும் வந்து ஏற்படுத்திடும். ஸோ அது மாதிரி உடல் பருமனையும் அதிகரிக்க வச்சிருங்க. உடல் எடையை அதிகரிக்காம இருக்கணும் அப்படின்னா நார் சத்து கரெக்டா வந்து இருக்கணும். நார் சத்து அளவுக்கு அதிகமா வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா உடல்ல வந்து கலோரிகள் வந்து அதிகமா வந்து மாறுபடும். ஸோ அதனால உடல் எடையை வந்து அதிகரிக்க செஞ்சிடும். என்ன காரணம்னா பேரிச்சம்பழத்துல 1 கிராமிற்கு 2.8 கலோரிகள் அளவிற்கு இருக்கு. ஸோ அதனால பேரிச்சம்பழத்தை அளவுக்கு அதிகமாக நான் சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் பருமனை ரொம்ப வேகமாக அதிகரிக்க செஞ்சிடும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்துமா பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. ஆஸ்துமா இருக்கிறவங்களும் சரி, அலர்ஜி பிரச்சனை இருக்கிறவங்களும் சரி, பேரிச்சம்பழத்தை சரியான அளவில் சாப்பிடணும். அப்படி சாப்பிடாம அளவுக்கு அதிகமாக நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஆஸ்துமா பிரச்சனை, அலர்ஜி பிரச்சனை எல்லாம் ரொம்ப பெரிய அளவில் வந்து அதிகரிச்சிடும். ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்கிறது நல்லது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நீரிழிவு நோயை அதிகரிக்க செஞ்சிருங்க. பேரிச்சம்பழத்துல கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ், கலோரிகள், சுக்ரோஸ் எல்லாம் வந்து இருந்துகிட்டு இருக்குது. இது சர்க்கரை நோய் இருக்கிறவங்க சாப்பிட்றப்போ உடல்ல நீரிழிவு நோய், அதாவது சர்க்கரை நோயை அதிகரிக்க செஞ்சிடுது. ஸோ அதனால சர்க்கரை நோயாளிகள் மருத்துவருடைய ஆலோசனை கேட்டதுக்கு அப்புறம் தான் பேரிச்சம்பழத்தை சாப்பிடணும். குழந்தைகளுக்கு அளவுக்கு அதிகமாக பேரிச்சம்பழத்தை வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு செரிமான அடைகிறதுல பிரச்சனை இருக்கும். ஸோ அஜீரண கோளாறுகள் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால ரொம்ப சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி மருத்துவர்களிட ஆலோசனை கேட்டதுக்கு அப்புறம் தான் பேரிச்சம்பழத்தை கொடுங்க. பேரிச்சம்பழத்தை ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம், ரெண்டு பேரிச்சம்பழம் சாப்பிட்டா எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. ஒரு நாளைக்கு வந்து 100 கிராம் அளவிற்கு வந்து சாப்பிட்றது, தினமும் வந்து 50 கிராம் அளவிற்கு பேரிச்சம்பழத்தை சாப்பிட்றது, இந்த மாதிரி தினமும் ரெகுலராக சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது நிச்சயமாக நமக்கு நிறைய விதமான சைட் எஃபெக்ட்ஸ் தான் ஏற்படுத்தும்.